வேலூரில் குடும்ப தகராறில் கணவன் மதுபோதையில் வந்து தினமும் குழந்தைகளையும் தன்னையும் தாக்குவதால் மன உளைச்சலான பெண் மூன்று குழந்தைகளை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தானும் தூக்கு போட்டு தற்கொலை. வேலூர் மாவட்டம் சலவன்பேட்டை கச்சேரி தெருவை சேர்ந்தவர் தினேஷ் டைல்ஸ் ஒட்டும் கூலி தொழிலாளி. இவரது மனைவி ஜீவிதா. கணவன் தினேஷ் தினமும் மதுபோதையில் வந்து ஜீவிதாவையும் குழந்தைகளையும் தாக்குவதாகவும் இதனால் தினசரி குடும்பத்தில் குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஜீவிதா ஏழு வயது பெண் குழந்தை ஆட்சியாவையும் ஐந்து வயது ஆண் குழந்தை நந்தகுமாரையும் ஆறு மாத கை குழந்தை ஆண் குழந்தையையும் பெற்ற தாயை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு அவரும் வீட்டினுள் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த தகவல் அறிந்து வந்த தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நான்கு பேரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் ஏடிஎஸ்பி ஆல்பர்ட் ஜான் நேரில் விசாரணை மேற்கொண்டார். கணவரின் மதுபோதையால் இந்த குடும்பத்தில் உள்ள நான்கு பேரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சலவன்பேட்டை பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.